தமிழிய செயற்பாட்டாளர் முனைவர் அரணமுருவல் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மேலப்பாளையத்தில் நடைபெற்றது. தமிழிய செயற்பாட்டாளர் முனைவர் அரணமுருவல் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மேலப்பாளையத்தில் உள்ள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. உலக தமிழ் கழகத்தின் திருநெல்வேலி கிளை செயலாளர் சங்கர நாராயணன் கலந்து கொண்டு அரணமுருவல் அவர்களின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம். தனி தமிழ் போராளிக்கு, தனி தமிழ் போராளிக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம். அரணமுருவல் ஐயாவிற்கு, அரணமுருவல் ஐயாவிற்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் இந்த நிகழ்ச்சியில் மதிமுக மாநில தேர்தல் பணி துணை செயலாளர் விஜயகுமார் வாக்கியம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன், இனப்படுகொலைக்கு எதிரான தமிழர் கூட்டமைப்பு பீட்டர், மக்கள் நீதி மையம் மானூர் ஒன்றிய செயலாளர் மதன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் வக்கீல் அப்துல் ஜாஃபர், உலக தமிழ் கழக தலைவர் வக்கீல் இளஞ்செழியன் மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாணவர் அணி செயலாளர் நைனார், இளைஞர் அணி செயலாளர் சுலைமான், தொழிலாளர் அணி மைதீன், சாந்தன் மற்றும் நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். மரமிலடிகள் தொடங்கி வைத்த தனித்தமிழ் இயக்கம் அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக உலகத் தமிழ்க் கழகம் என்ற பெயரிலே முழுஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் அந்த அமைப்பை தோற்றுவித்து ஐயா அவர்கள் மறைவிற்கு பிறகு அந்த இயக்கம் தொய்வடைந்ததனால் தனித்தமிழ் அறிஞராகவும் தொண்டராகவும் ஒரு தனித்தமிழ் போராளியாகவும் அதேபோல் சாதி மறுப்பாளராகவும் தமிழ் தேசிய ஓர்மைக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து வாழ்ந்த ஐயா அரணமுருள் அவர்கள் அந்த பாவாணர் விட்டுவிட்டு சென்ற அந்த உலகத் தமிழ்க் கழகத்தை மீண்டும் புதுப்பித்து அதன் தலைவராக இருந்து அவருடைய கொள்கையான ஒருமொழி கொள்கை, தமிழே உலகின் மூத்த தாய்மொழி, தமிழே ஆரியத்திற்கு தாயும் திராவிடத்திற்கு மூலமுமாகும், தமிழன் பிறந்த இடம் குமரிக்கண்டம், வரலாறு தெற்கிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்ற பாவாணருடைய கொள்கைக்காகவே தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து மறைந்த ஐயா அரணமுருவல் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. அதனை முன்னிட்டு படத்திறப்பும் அவருடைய நினைவேந்தல் நிகழ்வும் நடைபெறுகிறது. ஐயாவினுடைய உழைப்பை பாராட்டி ஐயாவிற்கு மணிமண்டபம் போன்ற செயல்களெல்லாம் அரசு செய்ய வேண்டும். அவருடைய உழைப்பையும் அவருடைய அந்த தமிழுக்கென வாழ்ந்த வாழ்க்கையும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து காட்டுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே வேண்டிக் கொள்கிறோம்.